நடிகை அபி சரவணன் மற்றும் நடிகை அதித்தி மேனன் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் நெட் உலகத்தில் கடந்த ரெண்டு நாட்களாக பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்குது. என்ன விஷயம்னா, நடிகை அதித்தி மேனன் இதுக்கு முன்னாடி நெடுநல் வாடை அப்படிங்கிற படத்தில் ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. அபி சரவணன் பார்த்தீங்கன்னா கேரள நாட்டிலாம் பெண்களுடனே மற்றும் பட்டதாரி அப்படின்ற ரெண்டு படங்களை வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய பெரிய லெவலில் ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. அபி சரவணன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி, நான் வந்து அதித்தி மேனோட ஒரு மூணு வருஷமாக குடும்பம் நடத்திட்டுருக்கேன், ஒரே வீட்டில் தான் இருக்கோம், இதுக்கு நடுவில் என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு அதித்தி மேனன் வந்து ஓடி போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு நபரோட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு சொல்லிட்டார். இப்போது நேற்று அதித்தி மேனன் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு அபி சரவணன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன காதல் இருந்தது உண்மைதான், ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட சண்டை வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமூக சேவை பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட நிறைய காசு வாங்கினார், இதனால் நிறைய பிரச்சனையும் வந்துச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் பிரிஞ்சிட்டோம், ஆனால் இப்போது எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபி சரவணனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஆல்ரெடி நிறையா தொடர்பு இருக்குது, இது எனக்கு தெரிய வந்ததுனால தான் விலகி போனேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அபி சரவணன் என்ன சொல்கிறாருனா, இல்லை இல்லை, அதித்தி மேனனுக்கும் இன்னொரு பையனுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்கிறாரு. ஆக மாற்றி மாற்றி பல பிரச்சனை வெளியே சொல்லிகிட்ருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.